Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பைத்தான்ல MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது அண்ட் தென் ஸ்டோர் பண்ண அந்த ரெக்கார்ட் வந்து எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் சொல்லி பார்க்க போறோம். So ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது அண்ட் தென் பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி நம்ம ரிட்ரை பண்ண சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். So அண்ட் தென் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம MySQL டேட்டாபேஸ் வந்து அக்சஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேம் சர்வர் வேணும் ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேம் சர்வர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறேன், ஜஸ்ட் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேம் சர்வர் ஃபஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் போய் நீங்கள் வேம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த வேம் சர்வர் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வேம் சர்வரோட ஹோம் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸ் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த டேபிள்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பிஹெச்பி மை அட்மின் சொல்லிட்டு நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு லாகின் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லாகின் ஃபார்மில் ஃபஸ்ட் வந்து யூசர் நேம் வந்து ரூட்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. டிஃபால்ட்டாக ரூட்னு தான் இருக்கும், நீங்கள் ரூட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எம்டிஏக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நமக்கு வந்து பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ யூசர் நேம் ரூட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எம்டிஏ விட்டுட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிஹெச்பி மை அட்மினோட ஹோம் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேட்டாபேஸ் நேமும் இங்கே இருக்கும், நீங்கள் அது மூலியமாக நீங்கள் வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அங்கே டேட்டாபேஸ் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு நேமில் டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டேட்டா நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆறு ஃபீல்டு ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஃபீல்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சிக்ஸ் காலம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துருக்கப்புறமா நீங்கள் கோ கொடுத்துக்கோங்க, நமக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் வந்து பிஐடி ப்ரைமரிக்கு அப்படின்னா பிஐடி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் அண்ட் தென் அட்ரஸ் நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் ஃபைனலாக பண்ண மெயில் ஓகேங்களா. ஸோ எல்லாமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைமரிக்கு வந்து டைப் பண்ணி இன்டிஜிட் டைப் பண்ணலாம் இன்டிஜிட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து வேர்க்கே நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இன்டாவே இருக்கட்டும் ஓகேங்களா. ஏன்னா வேர்க்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டிஜிலும் எடுத்துக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டும் எடுத்துக்கும், அதனால் வேர்க்கர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் வந்து வேர்க்கர் நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் வந்து வேர்க்கர் நான் வச்சுக்கிறேன். ஸோ மெயில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கார்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் வந்து நீங்கள் இன்டிஜர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வேர்க்காரும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா வேர்க்கார் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்பும் எடுத்துக்கும், நான் வேர்க்கார நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து லென்த் கேட்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஒரு நேம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து எவ்வளோ லெட்டரை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு லென்த் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 100 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 100 நான் எல்லாமே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 100 100 100 100 ஓகேங்களா. ஸோ எல்லாமே 100 நான் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரைமரிக்கு வந்து நம்ம செட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ இன்கிரிமெண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட்னே இவங்க வந்து ப்ரைமரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா ப்ரைமரிக்கு அப்படிங்கிறதுனால வந்து நான் ப்ரைமரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ப்ரைமரிக்கு வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகணும், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது டிக் பண்ணக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் ப்ரௌசரில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டாக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஃபீல்டுமே டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரிக்கு அண்ட் தென் நேம் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயில்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா ஃபீல்டுமே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெக்கார்டு எதுவுமே இல்லைனாலும் நமக்கு வந்து எம்டியாக வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இன்சர்ட் டேப் மூலமா போயிட்டு நம்ம ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த ஏஜுக்கு வந்து இன்ட்ரி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா அது வந்து வேர்க்கரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேஞ்ச் நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து இன்டிஜர் டைப் இருக்கும், நான் என்ன பண்ணுறேன் வேர்க்கர் நான் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இன்சர்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்சர்ட் டேப்பில் போயிட்டு ஃபஸ்ட் நான் நேம் நான் கொடுத்துக்கிறேன், நேம் சத்யா அதன் ஏஜ் வந்து ஒரு 24 அட்ரஸ் வந்து சேலம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சேலம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் 9080001 3485 நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெயில்
satya@gmail.com சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ நான் கோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்யா age 24 அட்ரஸ் சேலம் அதன் கான்டாக்ட் மெயில் ஐடி நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா MySQL டேட்டாபேஸில் ஃபஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேபிள்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து பைத்தான் யூஸ் பண்ணி வந்து ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது அந்த ரெக்கார்ட் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்டேட் பண்ண சொல்லிட்டு நம்ம அந்த கொரிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோட பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே நான் வந்து கோட் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் இந்த ஃபைல் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பைனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இன்சர்ட் ரெக்கார்ட் செலக்ட் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த டேட்டாபேஸில் வந்து ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் வியூ பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து செலக்ட் ரெக்கார்டு ஆப்ஷன் 2 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சாய்ஸ் 2 கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண ரெக்கார்ட் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணுறேன். என்னோட டேட்டாபேஸ் போயிட்டு இன்சர்ட் டேப் மூலிமா வந்து இன்னொரு ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ராகுல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து age 25 அட்ரஸ் வந்து சேலம். நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ட் வந்து 9080013483 நான் கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி வந்து rahul@gmail.com. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கோ கொடுத்து இந்த டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌசரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அங்கே வியூ பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் என்னோட பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சாய்ஸ் வந்துட்டு 2 நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண ரெக்கார்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் மேனுவல் ஆட் பண்ணுறேன். இன்சர்ட் ரெக்கார்டு போயிட்டு இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். எப்படி நான் ஆட் பண்ணுறேன்னா ஆப்ஷன் 1 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நேம் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா சாண்டின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அந்த என்ன ஏஜ் வந்து 25 அட்ரஸ் வந்து சென்னைன்னு டைப் பண்ணிக்கிறேன். சென்னை. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் வந்து 9080013487 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 87 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 8 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி sandy@gmail.com. ஓகேங்களா? இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வியூ பண்ணி பார்க்கணும்னா ஆப்ஷன் நான் 2 கொடுத்து நான் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண ரெக்கார்ட் பண்ணால் இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து 9 டிஜிட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே அப்டேட் பண்ண போனால் ஆப்ஷன் 3 கொடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா என்டர் யுவர் சாய்ஸ் வந்து ஆப்ஷன் 3 கொடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெக்கார்டு வந்து வியூ ஆகும். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா கான்டாக்ட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 4 ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஐடி கேட்கும். ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3rd ஐடி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அங்கே நம்பர் 3 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ காண்டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9080013482 நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெக்கார்டு வந்து டேட்டாபேஸில் வந்து சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் ப்ரௌஸ் நான் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அந்த ரெக்கார்ட் வந்து இங்கே இன்சர்ட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா நமக்கு சாண்டே சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ நீ இன்கேஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்டேட் பண்ணியாச்சு, நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் வந்து 4 கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஐடி கேட்கும். ஐடி வந்து 3 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு வந்து ரெக்கார்டு டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். ஸோ ஆப்ஷன் 2 கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த 3rd ரெக்கார்ட் வந்து டெலீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டேட்டாபேஸ் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ப்ரௌசர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரௌஸ் கொடுத்த அப்படின்னா நமக்கு அந்த 2 ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், அந்த பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்கியூ லைட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எஸ்கியூ லைட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி வந்து ரெக்கார்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைத்தானியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா MySQLயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து ஃபைல் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அதில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து இன்டர்பிரட்டான்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டான்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து MySQL டைப் பண்ணிக்கிறேன். MySQL ஐஃபன் கனெக்டர்னு டைப் பண்ணுறேன். MySQL ஐஃபன் கனெக்டர். ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த பேக்கேஜ் வந்து வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த MySQL கனெக்டர் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
So already na install panita. Suppose install panam irundinga appadina neenga vandu MySQL connector open panittu just and package vandu install panikonga. So install aanadhu appuram pathinga appadina namm vandu and first and MySQL connector namm vandu inga import panikalam. So adukku vandu inga import MySQL connector nu type panikiren. So MySQL dot connector okayla. So ipa next enna panna porom appadina inda python iyum MySQL database iyum connect pandradhukana code ezhuda poren. So first வந்து அந்த கோட் நாங்க வந்து டைப் பண்ணிக்கிறேன் இங்க வந்து கான் அப்படிங்க வேரியபிள்ல பாத்தீங்க அப்படினா mysql.connector.connect ஃபங்ஷன்ல வந்து நம்ம ஆர்கியுமென்ட் நம்ம பாஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஓகேங்களா நம்ம வந்து நார்மலா டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றோம் அப்படினா லோக்கல் ஹோஸ்ட் மூலமா நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம் அதனால வந்து ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் நெக்ஸ்ட் வந்து யூசர் வந்து ரூட் ஓகேங்களா ஏன்னா நம்ம டேட்டாபேஸ் லாகின் பண்றப்ப யூசர் நேம் வந்து ரூட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிருப்போம் பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா எம்டியா வந்து கிரியேட் பண்ணிருப்போம் அதனால பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா எம்டி நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸோட நேம் நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா இங்கே பாருங்க நம்ம டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் அந்த நேம் வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறதுங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்செர்ட் ரெக்கார்டு செகண்ட் செலக்ட் ரெக்கார்டு தேர்ட் வந்து அப்டேட் ரெக்கார்டு ஃபோர்த் வந்து டெலிட் ரெக்கார்டு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சாய்ஸ் வந்து என்டர் யுவர் சாய்ஸ் வந்து கெட் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து ஒன் கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இஃப் கண்டிஷனில் இருக்கிற இன்செர்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஸோ இன்கேஸ் நான் டூ கொடுத்தா அப்படின்னா எல்ஸ் இஃப் கண்டிஷனில் இருக்கிற இந்த செலக்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஓகேங்களா இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம் சாய்ஸ் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஸோ இன்கேஸ் நான் வந்து நான் ஃபோர் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே சாய்ஸ் வந்து ஈக்குவல் ஈக்குவல் ஃபோர்னு இருக்குது அப்போ நமக்கு ஃபோராக இருந்துச்சு அப்படின்னா டெலீட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் கால் பண்ணியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது காமிக்குது ஓகேங்களா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்து பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஃபங்க்ஷன் இன்செர்ட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான கோட் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கீழே ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் டிஃபைன் இன்செர்ட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு ரெக்கார்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து நேம் அண்ட் தென் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயில்னு சொல்லிட்டு அஞ்சு ரெக்கார்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு ரெக்கார்டையும் கெட் பண்ணி நான் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கர்சர் ஃபங்க்ஷன் மூலிமா தான் இந்த கொரி வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம் அதனால் வந்து கனெக்ஷன் டாட் கர்சர் கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இங்கே வச்சுக்கிற கனெக்ஷன் ஓகேங்களா டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்போ கான் டாட் கர்சர் ஃபங்க்ஷன் மூலிமா என்ன பண்ணுற அப்படின்னா இந்த கொரி வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்இஎஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ எஸ்கியூஎல் கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத போது வந்து இன்செர்ட் கொரி ஓகேங்களா இப்போ எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறதுக்கான கொரி எழுதிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இன்செர்ட் இன்ட்டு நம்மளோட டேபிள் நேம் பார்த்தினா டேட்டான்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து இங்கே டேட்டா நான் கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு டேபிள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே டேட்டா நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நேம் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயில் சொல்லிட்டு இந்த அஞ்சு ஃபீல்டோட நேம் நான் கொடுத்துக்கிறேன் இந்த அஞ்சு ஃபீல்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான் கொடுக்கணும் இந்த நேம் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயில் ஓகேங்களா இந்த ஃபீல்டு நேம் தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இன்கேஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸில் டேட்டா இன்செர்ட் ஆகாது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸில் வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் எஸ் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் நான் வந்து அஞ்சு ரெக்கார்டு ஸ்டோர் பண்ண போகிறதுனால அவங்க வந்து அஞ்சு பர்சன்டேஜ் எஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த கொரி நம்ம எக்ஸிட் பண்ணலாம் ஓகேங்களா எப்படின்னா இங்கே ஆர்டிஎஸ் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா டாட் எக்ஸிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இப்போ எக்ஸிட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எஸ்கியூஎல் அப்படிங்கிற வேரியபிள்லாம் வந்து ஆர்கியுமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்சன்டேஜ் எஸ்ல வந்து என்னென்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூவை இந்த பிளாக்கெட் குள்ளராக கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் அட்ரஸ் காண்டாக்ட் மெயின் சொல்லிட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த கொரி எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா கான் ஃபங்க்ஷன் மூலிமா கான் வேரியபிள் மூலிமா இந்த கமிட் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன் இப்போ கமிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணவொடனே நமக்கு இந்த டேட்டா வந்து இன்செர்ட் ஆகிடும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்டு இன்செர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஃபைல் ரன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே ஜஸ்ட் வந்து இங்கே செலக்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இல்லை ஃபைனலாக கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து டேட்டாவை இன்செர்ட் பண்ண போகிறேன் ஸோ ஆப்ஷன் ஒன் கொடுத்து என்டர் பண்ணுறேன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இளங்கோன் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஏஜ் வந்து ஒரு 23 அட்ரஸ் வந்து சேலம் காண்டாக்ட் வந்து 9080013478 நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ மெயில் ஐடி வந்து இளங்கோ @gmail.com
ஓகேங்களா. இப்போ என்டர் பண்ணுறா, நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்கறதா இருந்தால் நம்ம டேட்டாபேஸ் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும், ஏன்னா நம்ம செலக்ட் கொடி எழுதவே இல்லை. ஓகேங்களா. இப்போ நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் ப்ரௌஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு வந்து இங்கே ஆட் ஆயிருக்கும், இளங்கோன்னு சொல்லிட்டு ஆட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்சர்ட் கொரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி மூலிமா எப்படி ரெக்கார்டு வந்து வி பண்ணி பார்க்கணும் சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் கொரி எழுத போகிறோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் கொரி எழுதிக்கிறேன். ஸோ டிஃபைன் செலக்ட் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். அப்போ செலக்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேரியபிள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. ஸோ இப்போ டேட்டாங்கிறது நம்மளோட டேபிளோட நேம், அந்த டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வேணும். அதனால் வந்து இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து எஸ்கியூஎல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்டிஎஸ் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா எக்ஸிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ எஸ்கியூஎல் இங்கே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே எடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுற அப்படின்னா ஆர்டிஎஸ் டாட் ஃபெச் ஆல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற அப்படின்னா நமக்கு எல்லா ரெக்கார்டுமே கிடச்சிடும். ஸோ அந்த ரெக்கார்டை என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ரிசல்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து விசிபிள் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு நீட்டான ஒரு அலைன்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த டேப்லெட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டரில் போயிட்டு, ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டரில் டேப்லெட்னு இருக்கும். ஓகேங்களா. டேப்லெட் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே இன்ஸ்டால் பேக்கேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டேப்லெட் இம்போர்ட் டேப்லெட் சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணக்கப்புறமா அந்த இதில் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிண்ட்ல வந்து டேப்லெட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ். இப்போ வந்து அந்த ரிசல்ட் டேபிள் வந்து நமக்கு என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரைமரிக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், அட்ரஸ், கான்டாக்ட், மெயில்னு சொல்லிட்டு இந்த எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஹெட்டர்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர்ஸ்குள்ளார நான் இந்த நேம்லாம் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் நம்பர் 2 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் நான் 2 கொடுத்து என்னென்ன ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன சாய்ஸில் 2 கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சத்யா, ராகுல், இளங்கோ சொல்லிட்டு இந்த மூணு ரெக்கார்டுமே இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் 1 நான் கொடுத்துட்டு நேம் வந்து இப்போ சாண்டி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஒரு 26, அட்ரஸ் வந்து சேலம், கான்டெக்ட் வந்து 9080013445 நான் கொடுத்துக்கிறேன். 13456. ஓகேங்களா. 10 digit. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து sandy@gmail.com. ஓகேங்களா. இப்போ நான் என்டர் பண்ணுற ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கறதா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 2 கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன் நமக்கு லாஸ்ட் ஆட் பண்ண அந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். நீங்கள் டேட்டாபேஸ் போய் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் நான் ப்ரௌஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஆட் ரெக்கார்டு வந்து டேட்டாபேஸில் இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் கோரி நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு நான் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு எல்சிஃபில் சாய்ஸ் வந்து நம்ம 3 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ண போகணும். ஓகேங்களா. இப்போ வந்து நேம், ஏஜ் இருக்குன்னா நம்ம வந்து எல்லா ஃபீல்டுமே நம்ம வந்து அப்டேட் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு ஃபீல்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து அதுக்கான கோட் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து செலக்ட் ஃபங்க்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபங்க்ஷனுக்கான கோட் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நம்மளுக்கு இந்த ரெக்கார்டு வந்து லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நேம், ஏஜ், அட்ரஸ், கான்டாக்ட், மெயில்னு சொல்லிட்டு இந்த எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபீல்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டோட நேம் அதாவது நம்பர் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் 3 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்புட் மெத்தடில் விச் ஃபீல்டு யூ வாண்ட் டு அப்டேட் சொல்லி கேட்கும். ஸோ நான் கெட் பண்ணுற அந்த வேல்யூவை நான் இண்டிஜுவலாக ஸ்டோர் பண்ணி நான் ஆப்ஷனில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் வந்து ஆப்ஷன் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடி கேட்கணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரைமரி கீ வச்சுனா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஐடி நான் கெட் பண்ணி நான் பிஐடி வேரியபிள் வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம். ஏன்னா இப்போ ஆப்ஷன் 1 அப்படின்னா நம்ம நேம் தான் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் மெத்தடில் என்டர் யுவர் நேம் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கெட் பண்ணதுக்கப்புறமா இந்த கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் கொரி நான் எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ எஸ்கியூஎல் வேரியபிள் மூலிமா அப்டேட்
நம்ம டேபிள் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்டேட் டேபிள் நேம் வந்து டேட்டா செட் பண்ண போகிறேன். எப்படின்னா நான் ஆல்ரெடி நேம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு போல நான் இப்போ நான் கெட் பண்ண நேமை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் ஈக்குவல் பர்சன்டேஜ் எஸ் தான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் என்னன்னா இப்போ வந்து எந்த ப்ரைமரிக்கு வச்சு நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேர் கண்டிஷனில் பிஐடி வந்து நான் பர்சன்டேஜ் எஸ் தான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இந்த எஸ்கியூல் கொரி நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் பண்ண நேமும் அண்ட் தென் கெட் பண்ண ப்ரைமரிக்கையும் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொரியை நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த கமிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வி பண்ணி பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ செலக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த செலக்ட் கொரி போயிடும். ஓகேங்களா. செலக்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே செலக்ட் கொரி மூலிமா அந்த ரெக்கார்டை வந்து ஃபெச் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஜ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நேம் அப்டேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஏஜ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் டூவாக இருந்தால் நமக்கு வந்து ஏஜ் போயிடும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எல்சிஃப் வந்து ஆப்ஷன் டூ செக் பண்ணோம். ஆப்ஷனோட வேல்யூ வந்து டூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடி கெட் பண்ணணும், அந்த நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கெட் பண்ணணும். அப்போ இது கெட் பண்ணக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்டேட்டில் வந்து இங்கே நேமுக்கு வரல ஏஜ்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஏஜ்ட்டு அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஏஜ் அப்படிங்கிற நேம் வரும். ஏஜ் ஈக்குவல் பர்சன்டேஜ் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட் பண்ண அந்த நேம் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து வேர் பிஐடி. பிஐடிங்கிறது பார்த்தா நம்ம ப்ரைமரிக்கு நம்ம இந்த ப்ரைமரிக்கு மூலிமா இந்த ஏஜ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதே சேம் தான் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த நேம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஏஜ் நான் அப்டேட் பண்ணுறேன்னா இங்கே ஏஜ் வந்திருக்கும். அண்ட் தென் வந்து நான் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறேன்னா அட்ரஸ் வந்திருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயில் சொல்லிட்டு அந்த நேம் என்ன சேஞ்ச் ஆகும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா. நம்ம கெட் பண்ணுற மட்டும் நேம் அப்டேட் பண்ண போகிறோமா இல்லை வந்து காண்டாக்ட் அப்டேட் பண்ண போகிறோமா சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த எல்லா ஆப்ஷனுமே டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டூ கொடுத்து என்னென்ன ரெக்கார்டுக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபோர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து சத்யா, ராகுல், இளங்கோ, சாண்டி சொல்லிட்டு நமக்கு ஃபோர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாண்டி அப்படிங்கிற ரெக்கார்டுக்கு வந்து நான் அட்ரஸ் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ நான் வந்து சாய்ஸில் ஆப்ஷன் த்ரீ கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த எது நான் அப்டேட் பண்ண போகிறேன்னா இந்த அட்ரஸ் அப்படிங்கிற ஃபீல்டு தான் அப்டேட் பண்ண போகிறேன். அப்போ ஆப்ஷன் த்ரீ. ஸோ இப்போ எந்த ரெக்கார்டுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாண்டி அப்படிங்கிற ரெக்கார்டு அப்டேட் பண்ண போகிறேன். அப்போ ப்ரைமரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சொல்லி ப்ரைமரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் த்ரீ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் த்ரீ அப்படின்னா எந்த ஃபீல்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஆப்ஷன் த்ரீ அட்ரஸ் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஷன் த்ரீ. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ். ஓகேங்களா. ஏன்னா அந்த ஃபிஃப்த் ரெக்கார்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஐடி வந்து ஃபைவ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் வந்து சென்னை. ஸோ சென்னை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சென்னை சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டேட்டாபேஸில் நான் ப்ரௌஸ் நான் கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சேலம் போல சென்னை சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணோன்னா ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெக்கார்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கொரி நான் எழுதவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு நான் எல்சிஃபில் அந்த கொரி நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்சிஃப் வந்து சாய்ஸ் வந்து ஃபோராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ டெலிட் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஒரு ஐடி கேட்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைமரிக்கு வச்சு தான் டெலிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரிக்கு நான் கெட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கொரி மூலிமா டெலிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ எஸ்கியூஎல் அப்படிங்கிற வேரியபிள் இங்கே வந்து டெலிட் அப்படிங்கிற கொரி நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து டேட்டா வேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ப்ரைமரிக்கு வச்சு டெலிட் பண்ண போகிறேன். அப்போ பிஐடி ஈக்குவல் பர்சன்டேஜ் எஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே எக்ஸிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டாட் எக்ஸிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இந்த எஸ்கியூஎல் வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கெட் பண்ண ப்ரைமரிக்கு வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரிக்கு நீங்கள் கொடுக்குறப்ப இங்கே வந்து ஒரு கமா கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பிஐடி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஐடி வந்து இங்கே எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து ரெக்கார்டு வந்து ரன் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு டெலிட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக கமிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டு டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலில் ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இன்சர்ட் ரெக்கார்டு, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ரெக்கார்டு, அப்டேட் ரெக்கார்டு, டெலிட் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ரெக்கார்ட் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் டூ கொடுத்து என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இப்போ நாலு ரெக்கார்டு இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக டெலிட் ஃபங்க்ஷன் தான் நம்ம செக் பண்ணி போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஃபோர் நான் கொடுத்துக்கிறேன்.
So option 4 கொடுத்து enter பண்றேன். நமக்கு எந்த ஐடி delete பண்ண போறீங்கன்னு கேக்குது. நான் வந்து பாத்தீங்கனா இப்ப 4th ஐடி delete பண்ண போறேன். ஓகேல இளங்கோ அப்படிங்க ரெக்கார்ட் delete பண்ண போறேன். சோ அதனால ஐடி வந்து 4 நான் கொடுத்து இப்ப enter பண்றேன். நமக்கு ரெக்கார்ட் deleted successful சொல்லிட்டு மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க வந்து option 2 கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ option 2 கொடுத்து என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ண போறேன். சோ இப்போ நமக்கு அந்த இளங்கோ அப்படி ரெக்கார்ட் வந்து delete ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றேன்னா சாண்ட் ரெக்கார்ட் delete பண்றேன். சோ அப்ப வந்து option 4. சோ இங்க ஐடி பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து option 5 ஓகேங்களா? சோ ஐடி 5 ஓகேங்களா? ஆப்ஷன் 5 இல்ல ஐடி 5. சோ இப்ப ஐடி 5 கொடுத்து என்டர் பண்றேன். நமக்கு அந்த ரெக்கார்ட் delete ஆயிச்சு. சோ செக் பண்ணி பார்க்கறதா இருந்தா ஆப்ஷன் 2 கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஆப்ஷன் 2 இப்போ நமக்கு ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்கும். இப்போ நீங்க டேட்டாபேஸ் பேஜ் செக் பண்ணீங்க அப்படினா நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ மத்த ரெக்கார்ட் எல்லாமே நமக்கு டெலிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆட் பண்றேன். சோ ஆப்ஷன் 1 கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சசின் டைப் பண்ணிக்கிறேன். சோ ஏஜ் வந்து 26. சோ அட்ரஸ் வந்து சென்னை. காண்டாக்ட் வந்து 9080013479 நான் கொடுத்துக்கிறேன். சோ சசி அட் ஜிமெயில் டாட் காம் மெயில் ஐடி. ஓகேங்களா? சசி அட் gmail.com. ஸோ இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கறதா இருந்தால் ஆப்ஷன் நான் 2 கொடுத்து நான் செக் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சசின் சொல்லிட்டு ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 6th ஐடிக்கு நான் நேம் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே அப்டேட் ரெக்கார்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஆப்ஷன் வந்து 3 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 3 கொடுத்தீங்கன்னா விச் ஃபீல்டு யூ வாண்ட் டு அப்டேட் கேட்கும். நான் வந்து நேம் அப்டேட் பண்ண போகிறதுனால வந்து நான் ஆப்ஷன் 1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஐடி கேட்கும். நான் எந்த ஐடிக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சசி அப்படிங்கிற ஐடி தான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா சசின் இருக்குது. நான் வந்து சசிக்குமா நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எங்களோட ஐடி வந்து 6 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் ஐடி வந்து 6 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நேம் கேட்கும். நேம் வந்து சசி குமார்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சசிகுமார்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பார்க்க தான் இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் போயிட்டு நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து சசிகுமார்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் டெலிட் பண்ணுறதா இருந்தால் ஆப்ஷன் 4 கொடுத்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 என்ட்ரியோட ஐடி கேட்கும். ஸோ ஐடி வந்து 6. அதனால் இங்கே வந்து 6 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் 2 கூட்டு விசிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டா பேஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா பேஸில் ப்ரௌஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் நம்மளுக்கு வந்து ராகுல் அண்ணன் பார்த்தா சத்யம் சொல்லிட்டு ரெண்டு ரெக்கார்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தினா செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அந்த ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது, அண்ட் தென் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்கறது, அண்ட் தென் அந்த ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக்கில் பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் பை பை சி யூ.